வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டெம்பரவரி லைன். ஸோ டெம்பரவரி லைன்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணுறது, த்ரூ டேரெக்டாக ஏபி ஆஃபீஸில் போய் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ சார்ஜஸ் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ டெம்பரவரி லைன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஏபி போர்டு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு டெம்பரவரியான ஒரு எலக்ட்ரிசிட்டி ரெக்யூர்மெண்ட்டுக்கு நாம் டெம்பரவரி லைன் தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் டியூரேஷன் ஒரு ரெசிடென்ஷியல் அப்படின்னு எடுக்கிறோம்னா ஒரு 6 மந்த் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 6 மந்த்துக்கு நமக்கு கரண்ட் ரெக்யூர்மெண்ட் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக, ஸோ அதுக்காக நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது டெம்பரவரி லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து த்ரூ டைரெக்டாக நம்ம ஊருக்குள்ள கண்ட்ரோலில் இருக்கிற ஈபி ஆஃபீஸில் போய் நம்ம ஃபார்ம் வாங்கி ஒரு 50 ருபீஸு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறதும் இருக்குது. இதே ஆன்லைன் மோட்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் சில ட்ராபேக்ஸு இருக்கிறது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டெம்பரவரி லைன் அப்படின்னு வாங்குறதுனா ரெண்டு விதம். ஒன்று வந்து புதுசாக அந்த இடத்துல நாம் வீடு கட்டுறோம், அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கரண்ட் சர்வீஸுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் இருக்கிறது, ஒரு மெத்தட் இருக்குது. ரெண்டாவது, ஆல்ரெடி இருக்கிற வீடு, அந்த வீட்டில் நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், பெர்மனன்ட் லைன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறோம், எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் ஆல்டர் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நாம் டெம்பரவரி லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அதை பெர்மனன்ட் லைனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிற ஒரு மெத்தடு. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான், சின்ன வித்தியாசம் மட்டும் நமக்கு வரும், அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சைட்டில் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ டெம்பரவரி லைனுக்கு வந்து அந்த கிளைண்ட்டை என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னம்னா, ஸோ லைன்மேன் தெரியும், ஸோ லைன்மேன் தெரியுன்னு காட்டி டோட்டலில் எதுவுமே அவங்ககிட்டயே இன்சார்ஜுமே அவங்ககிட்டயே கொடுத்துறது, வெறும் சைனுக்காக மட்டும்தான் இபி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற வீடில் இருக்கிற பெர்மனன்ட் லைனை வந்து டெம்பரவரியாக மாற்றணும் அப்படின்னு லைன்மேன் கிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க இவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்னாங்காட்டி அவங்களே ஃபார்ம் வாங்கிட்டாங்க. இவங்க போய் 50 ருபீஸு ஸ்டாம்ப் பேப்பர் மட்டும் வாங்கிட்டு, ஸோ அதில் வந்து இவரோட நேமு, இவரோட ரெசிடென்ஷியல் ஓனர் யாரோ, அவங்களோட ரெசிடென்ஷியல் டீட்டெயிலு, இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க பண்ணி என்ட்ரி போட்டதுக்கப்புறம் கீழே ஒரு சிக்னேச்சர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த ஃபார்ம்லேயும் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நேம் என்ன, ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, இது வந்து பார்ட்டிஷன் இருக்கா இல்லை இன்டிஜுவலோ இதா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ரெசிடென்ஷியல் என்ன, இப்போ இந்த கரண்ட்டு இங்கே இதே இடத்துல தான் ரெசிடென்ட் ஆகுமா இல்லை நீங்கள் வேறு இடத்துலருந்து இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆன்லைன்லேயுமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இவங்க ஃபில் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. கொடுத்து ஒரு 3 இடத்துல சைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு வேலை முடிச்சது, ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து இது பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன் சார்ஜ் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக ஒரு அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அமெண்ட்மெண்ட்டில் 2013 ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ டெம்பரவரி லைன் வாங்குறது மூலிமா எக்ஸஸாக தான் காஸ்ட் சார்ஜ் ஆகிறது அப்படிங்கிறது, பட் எக்ஸஸாக தான் சார்ஜ் ஆகுது, நம்ம ஒன்றும் பண்ணுறக்கில்ல. ஸோ இங்கெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, டோட்டலாக அந்த லைன்மேனே வந்து என்ன சொல்லிடுவாங்க, எல்லா அக்சசரிஸும் நாங்களே வாங்கிடுறோம், இன்க்ளூடிங் வயரிங்கு, பாக்ஸு, உள்ளே இருக்கிற ப்ளைவுட்டு, ஃபியூஸ் எல்லாத்தையுமே நாங்களே வச்சிடுறோம், ஸோ இவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறதே அவங்க டோட்டலாக தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லும்போது நம்ம அவங்ககிட்டருந்து மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த கிளைண்ட் சைடில் ஆனது வந்து பார்த்தோம்னா ஒரு 7000 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த அக்சசரிஸ்லாம் நம்ம தனியாக வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்ம நமக்கு மேக்ஸிமம் 2000 ஆகும், பட் இது எல்லாமே சர்வீஸ் சார்ஜ் அது இதுங்கும் போது நமக்கு 7000 வரைக்கும் அது சார்ஜ் ஆகிருக்கிறது. ஆல்ரெடி இருக்கிற லைன்லேருந்து டெம்பரவரி லைனாக அந்த ரிப்பேர் ஒர்க்குக்கு ஆல்ரெடி இருக்கிற லைனாக தான் இருக்கும். ஸோ அதை டெம்பரவரி லைனாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு டெபாசிட்டும் கட்ட வேண்டியது அவசியம் இருக்காது. ஸோ இதே வந்து இப்போது இதே ப்ரொசீஜர் தான் வந்து புதுசாக இருக்கிற லேண்டில் எந்த லைனுமே இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது நாம் அதில் டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே இவங்க சர்வீஸ் சார்ஜஸ்ங்கிறது கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ப்ரொசீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான வேலை நடக்கும். ஸோ டெம்பரவரி நம்ம அப்ளை பண்ணி முடித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 to maximum 10 days நமக்கு என்ன ஆயிரும் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெம்பரவரி லைனில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு யூனிட் காஸ்ட் வைஸ் அதிகம். ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கும்போது நமக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க மினிமம். ஸோ இந்த மாதிரி ஆகிறது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம டியூரேஷனை எச்சு பண்ணாமல் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த லாக்டவுன் டைமில் ஒரு 2 மந்த்ஸ் நம்ம ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஒர்க் இல்லை, பட் அதுக்கே நமக்கு 2000 வரைக்கும் சார்ஜஸ் ஆகிறது. ஸோ அவங்க ரெண்டல் அப்படின்லாம் சொல்லி சார்ஜ் பண்ண தான் ஆகிறாங்க, பண்ணிடுறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணிக்கணும், அது டெம்பரவரி லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ நெசசிட்டியோ அதுக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா டியூரேஷன் மினிமமாக இருக்கும்போது அவங்களுக்கான சார்ஜ் அதில் குறையும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது நாம் எல்லா க்ரைட்டீரியாலும் பார்க்குறோம், ஆனால் இந்த டெம்பரவரி லைனுங்கிற க்ரைட்டீரியாவை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு இது கண்டிப்பாக வித் அந்த டியூரேஷனோட ரெண்டலையும் உட்பட மொத்தம் நமக்கு வந்து இந்த சர்வீஸ் சார்ஜ், எக்ஸ்டென்ஷன் சார்ஜு,
லைன்மேனுக்கு வர்றப்போ கேட்குறது இதெல்லாம் நம்ம ஒரு மினிமம் எடுத்து பார்த்தோம்னாவே நமக்கு 20,000 வரைக்குமாவது நமக்கு செலவாயிரும். ஸோ இந்த செட்டப்பு எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு, ஸோ இதுக்கு ஒரு நமக்கு 20,000 கண்டிப்பாக ஒரு நார்மல் ரெசிடென்ஷியலுக்கு நமக்கு தனியாக அலோகேட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இதை ப்ராசஸே பண்ணணும். சரி, இது அப்ளை பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம இப்போ அப்ரூவல் வாங்கி நம்ம கட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த அப்ரூவல் பிளான் கொடுப்போம். ஸோ மதர் டாக்குமெண்ட்டு ஃபிட் இஸ் நெசசரினா மட்டும்தான், ஒரு சில பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே இந்த ஏரியாவில் தெரிஞ்சது லைன் தான், தெரிஞ்ச ஏரியா கிளைண்ட் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதை அந்த முக்கியமான பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்ரூவல் பிளான் இருந்தால் ஓகே, அந்த எலக்ட்ரிக் முன்னாடியே இருந்தால் பெர்மனெண்ட் லைனோட டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும், அவங்க அதை வச்சு ஸோ ஓனர் நேமை மேட்ச் பண்ணி அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீல்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் நமக்கு எக்ஸ்டென்ஷன் சார்ஜ் நடந்துகிட்டே தான் இருக்குது. 2013லேயே நான் முன்னாடி சொன்னது தான், ஸோ அவங்க சொல்லிட்டாங்க எக்ஸ்டென்ஷன் சார்ஜ் இனிமேல் பண்ண மாட்டேன்னு, பட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேலை நடக்கும். ஸோ இது ஒரு ட்ராபேக்காகவும் இருக்கிறது. பட் இந்த ட்ராபேக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னோம்னா டேரெக்டாக ஆன்லைன் மோடுக்கு போய்க்கலாம். ஸோ ஆன்லைன் மோடு போகும்போது நமக்கு அந்த ஃபார்முக்கான சார்ஜ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி எந்த சார்ஜஸ்மே அவங்க வந்து அதில் கேட்க மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் கிளைண்ட்டு இப்போ இந்த ஆன்லைன் மோடோட அவேர்னஸ் தெரியாதங்காட்டி டேரெக்டாக ஃபீல்ட்லேயே அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறங்காட்டி தான் நமக்கு இந்தளவுக்கு சார்ஜஸ் ஆகிறது. ஸோ அதுலேயும் போது நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் சார்ஜஸே இருக்காது. பட் அப்படியும் வந்து அப்ளை பண்ணி நம்ம கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதான் ஃபேக்ட்டு. ஸோ இதுதான் டெம்பரவரி லைனுக்கான ப்ரொசீஜர். டெம்பரவரி லைன் இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வரலாம். ஸோ டெம்பரவரி லைன் இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது ஆஸ் பர் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெம்பரவரி லைனை வாங்கி தான் நாம் அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இல்லை நான் வீடு ரிப்பேர் ஒர்க் தானே பண்ணுறேன், ஸோ அதுவும் இல்லாமல் எங்கள் ஏரியா சந்துக்குள்ளே தான் இருக்குது, யாரும் பார்க்குற வாய்ப்புலாம் அப்படிங்கிற மாதிரி சில இது தோணலாம். பட் அப்படி நம்ம பண்ணுறக்கான வாய்ப்புகள் அப்படி பண்ணவும் கூடாது. ஸோ இப்போ இன்கேஸ் யாராவது இபி லைனில் யாரோ ஒருத்தர் வராங்க பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுனா, ஸோ இந்தியன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து 1910 வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ப்ராப்பராக அப்ரூவல் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நமக்கான ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பில்டிங் அப்ரூவலை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம டெம்பரவரி லைனை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். வேணா நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ எப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது, இப்போ எக்ஸாம்பிள் காங்க்ரீட் மிக்ஸ் பண்ணுறோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கட் பண்ணுறோம், ஸோ இதுக்கு ஒரு 15 days பிஃபோர் நம்ம அப்ளை பண்ணி ப்ரொசீஜரை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த டேட்டுக்கு தகுந்தாப்பில் வந்துடும். ஏன்னா நம்ம ரெண்டல் சார்ஜை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேணால் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கூகுள் போய்ட்டு, ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். என்னென்னா nsa.tnevnet.org/nsa-online/ இது கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேட்டட் லிமிடெட் இபி ரிலவெண்ட்டான ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இது கீழே வந்தீங்க அப்படின்னம்னா நம்ம டைரெக்டாக ஃபீல்டில் போய் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓடிஆர் ஃபார்ம் இருக்கும், அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் என்ன பண்ணுவோம், தனியாக வந்து இபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஜெராக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அங்கே வந்து நம்ம இதை வாங்கி நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்டே ப்ரிண்டர் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குன்னா இங்கேயே நம்ம ஃபில் பண்ணி டவுன்லோட் போட்டு ஃபில் பண்ணி நம்ம கொண்டு போய் இபி ஆஃபீஸில் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைனில் பண்ணுறக்கு கீழே வந்து ஃபார் ஃபைலிங் ஆன்லைன் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஒரு 2-3 கொடுத்து வச்சேன். ஸோ அது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அப்ளிகன்ட் கேட்டகரி மட்டும்தான் வரும். ஸோ அதில் வந்து நமக்கு 4 கேட்டகரி இருக்குது. நியூவாக நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் கேட்குறோமா, இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம் அப்படின்னம்னா நம்ம லோட் அடிஷனுக்காகவும் பண்ணுவாங்க, இல்லை ஆல்ரெடி எக்ஸஸாக இருக்குது லோடு அப்படின்னா லோட் ரிடக்ஷனுக்காகவும் பண்ணலாம், இல்லை எனக்கு டெம்பரவரி சர்வீஸாக வேணும் அப்படின்னா டெம்பரவரி சர்வீஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் கேட்கும், எந்த டிஸ்ட்ரிக்டில் வரமோ அந்த டிஸ்ட்ரிக்டான டீட்டெயில் கொடுத்துக்கிட்டோம்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சர்க்கிள், ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு என்ன சர்க்கிள் கவர் ஆகுது, உங்களோட ஏரியா என்ன சர்க்கிளில் வருதோ அந்த சர்க்கிளில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்டிவர் செக்ஷன் அப்படின்னு கேட்குறது. இந்த செக்ஷனில் வந்து நமக்கு உங்கள் ஏரியாவுக்கு சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நேம் இருந்தால் அதை பார்த்து பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி இபி லைனில் அங்கே கட்டியிருக்கீங்க அப்படின்னம்னா அந்த லைன் டெம்பரவரி லைனுக்கு பெர்மனெண்ட் லைன் டெம்பரவரியாக மாற்றுறீங்கன்னா அந்த லைன்லேயே இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த என்ட்ரி பண்ணும்போதே நமக்கு இது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி, சர்வீஸ் கேட்டகரி எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இல்லை பப்ளிக் செக்டர் சம்மந்தமான பில்டிங்கா இல்லை லோக்கல் பாடி கார்பரேஷன் சம்மந்தமாக அப்படின்னு இன்னொன்று கேட்கும், இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டாக இல்லை கம்பெனிஸாக இல்லை ஜென்ரல் பப்ளிக்காக அதர்ஸ்ன்னு கேட்கும்போது இதுதான் நமக்கு. ஸோ அதனால் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துறீங்க.
நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஓனர்ஷிப் கேட்குறது யார் அப்படின்னு. ஸோ ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியா இல்லை ஓனர் இண்டிவிஜுவல் ஓனரா இல்லை டெனட்டான்னு கேட்குறது. ஸோ நம்ம வந்து ஓனர்ஷிப்னா ஓனர் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸும் எல்லாமே சேமானு கேட்குது. பில்டிங் அட்ரஸும் சேமானு கேட்கும்போது எஸ்என் நம்ம கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. அப்லோட் பண்ணிட்டு உங்கள் நேம் கொடுத்துருங்க. சன் ஆஃப் யாரும் அப்பா பேரோ அப்பா பேரோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அட்ரஸ் பில்டிங் கட்டுற அட்ரஸ்னுடைய டீட்டெயில் கேட்குறது. ஸோ அது கம்யூனிகேஷன் நம்ம அதே தான் சேம்னா அதே டீட்டெயிலும் நம்ம இங்கே என்ட்ரி போட்டுறோம். ஸோ டோர் நம்பரு, நேம் ஆஃப் தி ஸ்ட்ரீட்டு, நேம் ஆஃப் தி டவுனு, தாலுக்கு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஈஸி எனி எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் வந்து கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஆல்ரெடி இருக்குன்னா எஸ்எம் கொடுப்போம், இல்லைன்னா லோன் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு கேட்குறது, இல்லைன்னா லோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டேரிஃப் கேட்டகரியெலாம் இருக்குது. ஸோ டேரிஃப் கேட்டகரியில் நமக்கு டெம்பரரி சப்ளைங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, இதுலேயே உங்களோட நேம் போட்டிருக்காங்க. இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டெம்பரரி சர்வீஸ்க்காக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. டேரிஃப் ஆர்டர் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நம்பர், அதாவது டேரிஃப்ங்கிறது ஒரு ஷெடியூல் இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ யூனிட் வாங்க போகிறோம், ஒவ்வொருக்கு தகுந்தாப்பில் ஒரு இண்டஸ்ட்ரினா அதுக்கு ஒரு டேரிஃபு, ரெசிடென்ஷியலும் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு டேரிஃப் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாயிண்ட் வைக்கிறீங்க, என்ன வெயிட்டேஜ் ஆஃப் பாயிண்ட் இருக்கிறது, ஸோ டோட்டல் வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ நம்ம டெம்பரரி லைன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் டெம்பரரி லைன் வாங்குகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஹெவிலாம் தேவைப்படாது. லைட்டிங் வந்து ஒரு பக்கம் எங்கே ஒர்க்கு அதிகமாக நடக்குதோ அந்த பக்கம் மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஷிஃப்ட்டு 6:00 முடிச்சிடுது. ஸோ அதனால் நமக்கு அந்தளவுக்கு அதிகமான லைட்டிங்லாம் தேவையில்லை. ஸோ லைட்டிங்லாம் லைட்டிங் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா போதும். ஸோ நமக்கு வந்து ஒரு எவ்வளோ பே பண்ணணுங்கிற ஒரு ரிசிப்டோடையும் நமக்கு டீட்டெயில் வரும். ஸோ அதை கொண்டு போயிட்டு நாம் அங்கே வந்து ஈபி ஆஃபீஸில் கொடுத்தோம்னா சரி, நமக்கு வந்து டெம்பரரி லைனுக்கு அவங்க ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலியமாக நம்ம பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் சார்ஜஸ் கொஞ்சம் ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஆன்லைனு சம்மந்தமான லிங்க்கையுமே அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் லிங்க்கையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.